உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்னம்மா இது? இது ரோஷினி அம்மா பக்கத்துல நிக்குதே, அத தான் கேட்டேன். ஹோ, ஐயா கிட்ட கேளு, சொல்லுவாரு. என்ன டாடி இவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? ஹா, உங்க டாடி மாப்பிள்ளைய ரசிக்கிறாரு. ரசிங்க ரசிங்க. ஏ மாப்ளே, நான் ரசிக்காம வேற யார் ரசிப்பா? சும்மா இருங்க டாடி. எவர் கல்யாணமாய் முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கள ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடு. சாரி, எனக்கு கை வலிக்குது, ஆரத்தி எடுத்தா கீழ போட்டுருவேன். மாலதி ஐயா, எனக்கு ரெண்டு நாளா கை வலிக்குதுங்கய்யா, என்னால ஆரத்தி எடுக்க முடியாதுங்கய்யா. மா, இப்படியே எவ்வளவு நேரம் தாமா வெளிய நிக்கிறது? இங்க கேளு. எங்க? இங்கதான். எங்க போயிட்டாரு இவரு? தெரியல. அவர் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சுமோ? நான் ஒண்ணு அம்மா இல்ல, ஆண்டி. ஆண்டி? ஆண்டி இல்ல, ஆண்டி. ஏன் ஆண்டின்னு கூப்பிட்டா என்ன? ஆமா, ஆண்டியா இருக்கிறது என்ன சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த ஆண்டி இல்லையா, அத்தைக்கு பேரு ஆண்டி. அதெல்லாம் எனக்கு வராதுங்க. அம்மா, இந்த ஆள் வேற மாதிரியா இருக்கான், என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னவோ பண்ணு, நாலு நாளைக்குள்ள வீட்டை விட்டு விரட்டணும். நாலு நாளா? எனக்கெல்லாம் நாலு மணி நேரம் போதும். அப்படி மட்டும் நீ செஞ்சனா, நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். நான் வேற என்ன கேட்க போறேன்? ஒரே ஒரு ஸ்கூட்டி தான். கன்ஃபார்மா வாங்கி தரேன். மாப்பிள, கல்யாணம் ஆகி முத முறையா வீட்டுக்கு வரீங்க, வலது கால எடுத்து வச்சு உள்ள போங்க. உள்ள போங்க மாப்பிள. கரு 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 நேரே.
என்ன சாப்பிடுறீங்க ஐயா? வீட்டோட மாப்பிள்ளையா இனி காலம் போற இங்கதான் இருக்க போறாரா? தங்கம்மா, நான் பாண்டவன், எதுக்காக உன் சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டேன். மலதி, மாப்பிள்ள இருப்பாரா இல்லையாங்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ வேலையில இருக்கியாங்கிறத பாரு. ஏன்னா இனிமே உனக்கு சம்பளம் கொடுக்கறது மாப்பிள்ள தான், சரோஜா இல்ல. ஐயா, இது என்ன புது கதையா இருக்கு? மாப்பிள்ள, இனிமே எல்லாம் புதுசா தான் இருக்கும். இன்னொரு விஷயமும் சொல்றேன். என்னங்க ஐயா? இனிமே நீங்க என்ன ஐயான்லாம் கூப்பிடாதீங்க, வாய் நிறைய மாமான்னு கூப்பிடுங்க. இது வரைக்கும் நான் உங்களை அப்படி கூப்பிட்டதே இல்லீங்களே. இனிமே பழகிக்கங்க. இல்லீங்க ஐயா. இப்ப கூப்பிடுங்க, மாமான்னு கூப்பிடுங்க. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவகாசம் எடுத்துக்கங்க. நாளையில இருந்து நீங்க என்ன மாமான் தான் கூப்பிடணும். மாலதி, திரும்பவும் சொல்றேன், இனிமே உனக்கு சம்பளம் மாப்பிள்ள தான் கொடுக்க போறாரு, சரோஜா இல்ல. அப்படிங்களாமா? என்ன அப்படியாமா அவகிட்ட கேட்டுட்டு இருக்க? சரோஜாவுக்கு மாப்பிள்ள தான் செலவு காசு கொடுக்கணும், மொத்த கண்ட்ரோலும் மாப்பிள்ள கிட்டதான். என்ன பாக்குற, இனிமே உனக்கு செலவுக்கு மாப்பிள்ள தான் காசு கொடுக்கணும். மாப்பிள்ள, நீங்க வாங்க. பையன் நான் எடுத்துக்கறேங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, வாங்க. போதும், ஹே நல்லா சுடுதண்ணி எடுத்துருவோடா. எதுக்குங்க இப்படி இருக்கீங்க? உங்களுக்காக சமைச்சு போட்டு போட்டு அவர் பொண்டாட்டி இல்லாம தனிக்கட்டையாவே இருக்கணுமா? போனவர் திரும்பி வரதானே போறாரு. ராசமாமா, ஜஸ்ட் ஒன் மந்த், ஒரே ஒரு மாசம் தானே மாமா. நல்ல மாற்றம் ஏதாவது நடந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதனால சில கஷ்டங்களை இப்படி தாங்கிதானே ஆகணும். எங்களை நினைச்சு பாருங்க மாமா. அம்மா அப்பா கூடவே வாழ்ந்து திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு புருஷன் வீட்டுக்கு வரது இல்லையா? அது மாதிரிதான் மாமா. சோ அண்ணன் தேர் ஒன்லியா, கேராக்டர் வரமாட்டாரா? என்ன சொல்ற? அப்ப நல்லா வரமாட்டாரா? அப்ப மந்திரி தாத்தா ஏமாத்திட்டாரா? அப்படிதான் அன்பு. அழகு
ஒரு எடுத்துக்காட்டுக்கு தேன்னு சொன்னா கழக மூட்டி விட்டுருக்கியா? உங்க நொண்ணு அங்கேயெல்லாம் இருக்க மாட்டாரு, ஒரு மாசத்துல திரும்பி வந்துருவாரு. நல்லா எனக்கு கிரகம் சரியில்லை, அதான் இப்படி எல்லாம் நடக்குது. இப்பதான் கிரகோ நல்லா இருக்கு குட்டி, நீ இப்படி அழாம சாப்பிடு. மல்லிகா, ஏதாவது சொல்லி மூட மாத்தி விடு. மச்சானுங்களா, சாப்பிட்டு பார்த்து சாப்பாடு ருசியா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. ராசு மச்சான், நீங்க முதல்ல சாப்பாட்டுல கை வச்சாதானே மத்தவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பாடு கண்ண, அது நல்லாதான் இருக்கும். ஆனா இது நல்ல சமைக்கலையே. ஏங்க, நல்லா குழந்தைனார்தான் சமைக்கலன்னு தெரியுமே, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன நல்லா இருந்தாலும் நல்ல அண்ண சமையல் மாதிரி வருமா? அன்பு மாமா, நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு தெளிவா சொல்லுங்க சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையானு. எங்களுக்கு டேஸ்ட் எல்லாம் முக்கியம் இல்ல, நல்லா அண்ணே சமைக்கணும், அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். பேபி, இது உங்களுக்கு அதுதான் சரி. அப்போ சிவசுந்தரன் எனக்கு 13 வயசு, எனக்கு 10 வயசு, டல்லாவுக்கு 8 வயசு, அழகுக்கு 6 வயசு, அன்புக்கு 4 வயசு, குட்டி கை குழந்தை, கை குழந்தையா இருந்தா அப்பல எங்களுக்கு தாத்தா தான் சமைச்சு போடுவாரு. ஒரு நாளே தோட்டத்துக்கு போன தாத்தா வர தாமதம் ஆயிடுச்சு. நாங்களா பசியில துடியா துடிச்சு போயிட்டோம். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நல்லா அவனே போய் சமைய கட்டில தட்டு தடுமாறி ஒரு வழியா சோறு சமைச்சு, சோறு சமைச்சா மல்லிகத்தை குழம்பு கொண்டாந்து கொடுத்து நாங்கெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டணும். தோட்டத்துக்கு போன தாத்தா தாமதமா வந்தவர் நல்லா சமைச்ச சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டுட்டு, ஏ நல்ல நீ ரொம்ப நல்லா சமைக்கிறியடான்னு பாராட்டினாரு. அன்னைக்கு சமைக்க ஆரம்பிச்சவன்தான் இன்றைய வரைக்கும் இன்றைய வரைக்கும் எங்களுக்காகவே சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் நம்ம நல்ல நலபாகமான கதை வந்துச்சு. ரேவதி, இவங்கெல்லாம் எங்க போனாங்க, எப்போ போனாங்க? நீங்க கதைய ஆரம்பிச்ச உடனே போயிட்டாங்க. ஏன்னா என்கிட்டயே இந்த கதைய 100 தடவைக்கு மேல சொல்லிட்டீங்க. தம்பிங்க கிட்ட எத்தனை தடவை சொல்லிருப்பீங்களோ? அதான் என் சகோதரன் நல்லா ஓடக்காது, இவங்களுக்கு நல்லா இல்லாம போயிடுச்சா? இங்க நல்ல நலபாகமான கதை இவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சா? அவெல்லாம் இனிமே நான் அந்த கதையை சொல்ல மாட்டேன். வாங்கடா, வந்து சாப்பிடுங்க. இலையில போட்டு சோத்த வீணா கூடாதுரா, வந்து சாப்பிடுங்க. தாங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள. என்னாச்சு? இல்லைங்க ஐயா,
எனக்கு இப்படி மேசையிலெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு பழக்கம் இல்லைங்க. நான் தரையிலே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேனே. ட்ரை பண்ணுங்க மாப்பிள, போக போக பழகிடும். நீங்க பழக வேண்டியது நிறைய இருக்கு. புது பழக்கம்லாம் எனக்கு வேண்டாங்க. நான் பழைய ஆள், நான் பழசாவே இருந்துட்டு போறேன். அப்படியா? ஆமாங்க. நீங்க எல்லாரும் மேசையில சாப்பிடுங்க, நான் தரையில உட்காந்து சாப்பிட்டுக்கிறேங்க. மாப்பிள, சரோஜா, ரோஷினி, இனிமே நாமளும் கீழே உட்காந்துதான் சாப்பிடணும். மாப்பிள்ளைக்கு பிடிக்காதது நமக்கும் பிடிக்காது. நீங்க ரெண்டு பேரும் கீழே வாங்க, வாங்க. சாப்பிடுங்க மாப்பிள. டாடி, என்ன இது? வாமா, நீ வந்து மாப்பிள பக்கத்துல உட்காரு. மாப்பிள பசியோட இருக்கார்ல. சரோஜா, நீ எப்படி, டிஃபன் சாப்பிடுறியா இல்ல? ஐயா, உங்க தகுதிக்கு நீங்க கீழே உட்காந்து சாப்பிடுறது பார்க்க நல்லாவா இருக்கு. சரோஜா, மாப்பிள்ளையோட சேர்த்து நம்ம நாலு பேர் தான், வேலைக்கு ஆள் தேவை. ஐயா, நீங்க நின்னுகிட்டு கூட சாப்பிடுங்க ஐயா, நான் ஒண்ணுமே உங்களை சொல்ல மாட்டேன். ஒரு மாசம் நீங்க இல்லாம அவங்க நிம்மதியா இருக்கட்டும். கொஞ்சம் பொல்லாம சாப்பிடுங்க. என்னாச்சுங்க, கண்ணில் ஏதாவது விழுந்துருச்சா? மாப்பிள்ளையோட சகோதர பாசம் என்ன உருக்கிருச்சு. டாடி, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. மம்மி, என்ன இதெல்லாம்? மம்மி, என்கிட்ட எதுவும் கேட்காத, நானே உள்ள அழுதுகிட்டு இருக்கேன். ஐயா, மாப்பிள, நீங்க கண் கலங்கிறதுக்கு நான் காரணமா இருக்க விரும்பல. எனக்குள்ள இருக்கிற சோகம் அது தன்னால ஆறிடும். ஆனா நான் அழுது என் சோகம் உங்களையும் தாக்கி நீங்களும் அழுறத பார்க்கும் போது எனக்கு அப்படியே அழுக கொப்பளிச்சுட்டு வருது. மனிதர்கள் உணர்ந்து கொள்ள பாண்டவர் இல்லத்து பாசம் சாதாரண பாசம் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. கஷ்டப்பட்டு என்னுடைய கண்ணீரை நான் கட்டுப்படுத்திக்கிறையா? நீங்க அழறது என்னால பார்க்க முடியாது. நீங்க கலங்கிறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். இந்த வார்த்தையும் உங்க அப்பழுக்கு இல்லாத அந்த அன்பு தான் என்ன கண் கலங்க வைக்கிது பாப்புல, கண் கலங்க வைக்கிது. அப்படியா? அப்படி தம்மாப்புல, என்னால தாங்க முடியல. பாத்தீங்களா மாப்பிள, பாத்தீங்களா? எதுக்குமே கரையாத சரோஜாவையே கரைய வச்சுட்டீங்களே மாப்பிள. அவளாலேயே தாங்க முடியலையாமே. ப்ளீஸ் டாடி, கொஞ்சம் டிராமாவை ஸ்டாப் பண்றீங்களா?
சாப்பாடை வச்சுட்டு போறாங்க, உடம்பு ஏதாவது சரியில்லைங்களா? நான் வேணா கசாயம் வச்சு தட்டுமா? அவ போனா போட்டு மாப்பிள, இது வேற முடியல, நீங்க சாப்பிடுங்க மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. இல்ல மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. இல்லையா, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாப்பிள, சாப்பிடுங்க ஐயா, நீங்க சாப்பிடுங்க மாப்பிள, நீங்களும் சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க.